வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குரன்குளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியைத்தான் பார்க்கவிருக்கின்றோம். ஏற்கனவே நமது கூடல் விளாக்ஸ் சேனலில் காலையில் லைவாக இந்த நிகழ்ச்சியை ஒரு மணி நேரம் ஒளிபரப்பி இருந்தோம். இப்போது மேற்கு பஜாரில் திருத்தேரானது வர இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக தேரும் தேரை இழுத்து வரும் மக்களும் பாதுகாப்பாக நடந்து வர தண்ணீரை தெளித்து ரோட்டை குளிர்வித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சில நொடிகளில் தேரானது மேற்கு பஜாரை வந்தடையும். அதன் பின்பு மேற்கு பஜாரில் சிறிது நேரம் நின்று ஆடி பாடி கொண்டாடிவிட்டு திருத்தேரானது மீண்டும் முருகன் கோவிலை சென்றடையும். பிறகு மாபெரும் அன்னதானமானது நடைபெற இருக்கின்றது. காலையில் 9:30 மணிக்கு திருக்கோவிலிலிருந்து புறப்பட்ட தேரானது ஊர் முழுவதையும் சுற்றி தற்போது 1:30 மணிக்கு மேற்கு பஜாரை தொற்றுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த தேரானது மேற்கு பஜாரை கடந்து முருகன் கோவிலை சென்றடைந்துவிடும். இன்று இரவு சிறப்பு நிகழ்ச்சியாக குடங்குளம் அதிமுக பிரமுகர் திரு செந்தில் அவர்களின் உபயமாக மாபெரும் இன்னிசை கச்சேரியானது நடைபெற இருக்கின்றது. இதை குடங்குளம் திரு முத்து பாண்டி அவர்கள் நடத்தி தருவார்கள். அந்த இசை நிகழ்ச்சிக்கும் பொதுமக்கள் திரளாக வந்திருந்து 10ஆம் திருவிழாவை சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த தேரோட்ட நிகழ்வை மேல தாளத்துடன் பாருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள், ஆடுங்கள். சித்திரை திருவிழாவை கொண்டாடுங்கள்.
இதோ திரு தேரானது பாலமுருகன் திருக்கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. என்ன நேயர்களே, இந்த பாலமுருகன் திருக்கோவில் பத்தாம் திருவிழா சித்ரா பௌர்ணமி தேரோட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் பிளாக்ஸ் கூடன்குளம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, நல் வணக்கம்.